Welcome to our channel. In this video, we will talk about the 10th கவிதை பிழையில் இருக்க காற்றேவா அப்படின்ற ஒரு செய்யுள் தான் பார்க்க போகிறோம். இந்த செய்யுளில் பாரதியார் காற்றை எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்றது தான் இந்த பாடல் இந்த செய்யுளில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் டிஎன்பிசி தீத்தா பயிற்சி கருவூலத்துக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். கவிதை பிழை காற்றேவா, இதை இந்த காற்றேவா என்ற கவிதை எழுதியவர் யாருன்னா பாரதியார். இங்கே நுழைய முன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம எப்பொழுதுமே சூழ்ந்து இருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா அப்படின்னு கேட்காங்க. இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா? இருளில் நடந்தாலும் வானத்தில் இருக்க விண்மீன்கள்லாம் நம்ம கூடவே நடந்து வருது இல்லையா, அப்போ நம் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் கண்டு மகிழ்கிறோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்தது தான் இயற்கை வாழ்வு இல்லையா. அதே மாதிரி நீரின்றி அமையாத உலகு என்றார் போல காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம், காற்று இல்லாமல் நம்மளுடைய உயிரே இயங்காது இல்லையா, அதுதான் காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம் என்பதையே பல்வேறு கோணங்களில் பல்வேறு கவிஞர்கள் பல்வேறு காலத்தில் பாடியிருக்காங்க. இப்போ இந்த பாடல் காற்றேவா என்றது பாரதியார் பாடியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். பாரதியார் காற்றேவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. காற்றேவா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. காற்றேவா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. காற்றேவா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு சொல்கிறாரு. சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே அப்படின்னு சொல்கிறாரு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் அப்படின்ற பாடலை காற்றேவா என்ற பாடலை எழுதியவர் யாருன்னா பாரதியார். கவிதைகள்ன்றதெல்லாம் இந்த பாடல் எழுதியிருக்காரு. பாரதியார் தான் இந்த கவிதை எழுதியிருக்காரு. காற்றேவா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா அப்படின்னு சொல்லிடுறாரு. மகரந்த தூள்கள் எல்லாம் சுமந்து கொண்டு ரொம்ப வாசனையுடன் நீ இந்த மனதை மயிலுறுத்துகின்ற மனதை மயக்குகின்ற அளவுக்கு கவிசு அப்படின்னு சொல்கிறாரு. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இலை நீரலைகள் இதெல்லாம் உராய்ந்து நல்ல பிராணம்னா காற்று இல்லையா, நல்ல சக்தி வாய்ந்த ரசத்தை பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. காற்றேவா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு, நன்றாக வீசு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே அப்படின்னு சொல்கிறாரு. பேய்போல் வீசி அதனை மடித்து விடாதே அப்படின்னு சொல்கிறாரு. பேய்போல்னா சுறாவளி மாதிரி வீசி அதனை மடித்து விடாதே அப்படின்னு சொல்கிறாரு. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டு, அதாவது தென்றல் காற்று அப்படியே மெதுவாக வீசுலையும் அந்த மாதிரி வீச சொல்கிறாரு. அப்படி வீசினேன்னா உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு பாடல்கள்லாம் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உனக்கு உன்னை புகழ்கிறோம், உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ யார் சொல்கிறாருன்னா பாரதியார் சொல்கிறாரு. இந்த பாடல் வந்து பாரதியார் கவிதைகள் அப்படின்றதுலேருந்து எடுக்கப்பட்டது. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மயில் உறுத்துகின்ற அப்படின்னா மயங்கச் செய் அப்படின்னு அர்த்தம். பிராண ரசம் அப்படின்னா உயிர் வலி. லயத்துடன் அப்படின்னா சீராக, லயத்துடன்னா சீராக மெதுவாக வீசுன்றார, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாரதியாருடைய நூல்வெளி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர். இது ரொம்ப கேட்பாங்க. நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா யாருன்னா பாரதியார். சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார். எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் கவிஞர். எட்டயபுரம்
வேந்தலாக அறிந்தப்பட்ட கவிஞர் யாருனா பாரதியார். கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் என்னென்ன காவியங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியா சுதேச மித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். எந்தெந்த இதழ்களில் ஆசிரியர் பணியாற்றியிருக்கார் அப்படின்னா, இந்தியா சுதேச மித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கோரு புலவன் என பாராட்டப்படுபவர் பாரதி. பாட்டுக்கோரு புலவன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்புகளில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியை இங்கு கொடுத்துருக்காங்க. காற்று என்ற தலைப்பில் இது ஒரு வசன கவிதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காற்று என்ற கவிதை தொகுப்பு வந்து ஒரு வசன கவிதை கொடுத்துருக்காங்க. முதல்லேருந்து பார்க்கலாம் வாங்க. நெடுத்துயில் நீக்க பாட வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் பாரதியார். இவர் வந்து இந்தியா சுதேச மித்திரன் இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கொரு புலவன் என்று இவரை அழைக்கப்படுகிறார். இவர் எழுதிய காப்பியங்கள் வந்து குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இந்த இதில் வந்து பெண்ணடிமைத்தனத்தை இந்த காப்பியங்களில் கூறியிருக்காரு. அதே மாதிரி கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி, இதெல்லாம் குழந்தைகளுக்கான நீதிகளை சொல்கிற பாடல்கள். இவர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் இந்தியா சுதேச மித்திரன். இவரை எவ்வாறு பாராட்ட பெறுகிறார் அப்படின்னா, பாட்டுக்கொரு புலவன் என்று இவருடைய கவிதை தொகுப்பு காற்று என்னும் கவிதை தொகுப்பு வந்து ஒரு வசன கவிதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரிந்து கொள்வோம் வாங்க அப்படின்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வசன கவிதைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுக்குள் அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் தான் வசன கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. உரைநடையும் கவிதையும் கலந்தது தான் இந்த வசன கவிதை. ஆங்கிலத்தில் இதை வந்து போஸ்ட் பொயட்ரி அப்படி என்று அழைக்கப்படும் வடிவம். தமிழில் இந்த வசன கவிதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பாரதியார். உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உரைநடையும் கவிதையும் கலந்த இரண்டும் வந்து வசன கவிதை என்று அழைக்கப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் வந்து ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பாரதியார். இதை வந்து அதாவது உணர்ச்சி பொங்க கவிதை படிக்கிறப்ப நிறைய பேருக்கு இந்த யாப்பெல்லாம் புரியாது இல்லையா. அப்போ அது தடையாக இருக்கிறத உணர்ந்த அந்த பாரதியார் வந்து இதை இலகுவாக்குறதுக்கு தான் இந்த வசன கவிதையை உருவாக்கினார். இந்த வசன கவிதை தான் இப்பொழுது புது கவிதை என்று புது வடிவமாய் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காற்றே வா என்ற வசன கவிதை தொகுப்பு. ரொம்ப ஈஸியானது கூட, சீக்கிரமாக படிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி தீத்தா பயிற்சி கருவூலத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.